இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துங்கள் ஈரான் அதிபருக்கு ரஷ்யா விளாடிமிர் புட்டின் உத்தரவு இஸ்ரேல் காசா மீதும் ஈரான் மீதும் கடும் தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய இந்த அடங்காத தன்மைக்கும் அத்துமுறல் நடவடிக்கைக்கும் எதிராக ஈரான் தகுந்த பதிலடியை கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்க தவறினால் மேலும் மேலும் இதை இழப்பினை ஈரான் சாதித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் அதனால் இஸ்ரேல் மீது ஏககாலத்தில் உடனடியாக தீவிரமான தாக்குதலை நடத்தும்படி ரஷ்யாவினுடைய அதிபர் விளாதிமிர் புட்டின் அவர்கள் ஈரானுடைய அதிபருக்கு உத்தரவை இட்டிருக்கின்றனர் உங்களது தாக்குதல் பின்புலத்தில் எமது ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதாகவும் தெரிவிக்க தொலைபேசி ஊடாக விளாடிமிர் புட்டின் மற்றும் ஈரானுடைய அதிபர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் நீண்ட நேரம் இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது மிக முக்கியமான விடயங்கள் ஈரானுக்கும் ஈரானினால் ரஷ்யாவுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற பதட்டம் எழுந்த நிலையில் ரஷ்ய அதிபர் அவசரமாக தொடர்பு கொண்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இதன்பொழுதே மிக முக்கியமான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் ரஷ்யாவிடமிருந்து எஃப் விமானங்களை கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்படுகின்ற பொழுது அந்த விமானங்கள் ஈரானுக்கு வழங்கப்படும் என்பதாகவும் ரஷ்யா தரப்பினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சில தாக்குதல்கள் தெரிவிக்கின்றன இதனை அடுத்து இஸ்ரேலுக்குள் தீவிரமான தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் தயாராக கொண்டிருக்கிறது அதே போலையில் தற்பொழுது இஸ்ரேலுக்குள் ஈரான் நடத்திய அந்த தாக்குதல் தொடர்பாக சீனாவினுடைய உளவுத்துறையும் வட உளவுத்துறையும் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றன தாய்வான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு சீனா நெடுங்காலமாக திட்டங்களை ஈட்டி வருகிறது அதே போல ஜப்பான் மற்றும் தென்கொரியாவின் மீதும் தாக்குதலை நடத்துவதற்கு வடகொரியாவும் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது இபாரான கால பகுதியில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் இவர்களுக்கு ரொம்ப வாய்ப்பாக மாறிவிட்டன அதனால் சீனாவினுடைய உளவுத்துறையும் வடகொரியாவுடைய உளவுத்துறையும் சில நகர்வுகளை ஈரான் உளவுத்துறைக்கு தெரிவித்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த உளவு தகவல்களை மையமாக வைத்து ஈரான் இஸ்ரேலை தாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்துகின்ற தாக்குதல் அது பயன்படுத்தும் ஆயுதங்கள் அதனுடைய தாக்குதல் திறன் இழப்பு விகிதத்தை இந்த நாடுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன அடுத்த கட்டமாக போருக்கள் சீனா அரங்க தயாராகும் நிலையில் அது பல் தேசிய நாடுகளுக்கு மிக பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறான காலப்பகுதியை தேடிக் கொண்டிருக்கும் நெருங்கி கொண்டிருக்கும் சீனா தற்பொழுது ரஷ்யா யுக்ரைன் களத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியது அதேபோன்று இஸ்ரேல் ஈரான் போர்க்களத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்த அது துடிக்கும் கண்டிப்பாக அதற்கேற்ப சில தகவல்களை அது திட்டமிட்டே ஈரானுக்கு வழங்கும் அதன் ஊடாக அமெரிக்கா மேற்குள்ள நாடுகள் மற்றும் இஸ்ரேலுடைய தாக்கல் நன்கு அறிந்து ஏப்ப முடிவதற்கு இது சீனாவுக்கு உதவும் என்பதால் இந்த விளையாட்டில் தற்போது சீனா இறங்கி இருக்கிறது போர்மனை காட்சிகள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தையும் நீங்கள் பார்வையிட எமது வாட்ஸ்அப் பைவர் குழுவில் இணையுங்கள் அங்கு அனைத்து காட்சிகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன விரும்புபவர்கள் கொமன் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் எமது இணைப்பு இருக்கிறது அதனூடாக நீங்கள் பார்வையிட முடியும் ஈரான் தாக்குதல் லட்சம் இஸ்ரேலில் பல விமான சேவைகள் ரத்து விமான நிலையங்கள் அடித்து போட்டு இஸ்ரேலுடைய ராணுவ விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்து ஈரானுடைய விமானத்தளத்தின் அருகிலும் அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையத்தின் அருகிலும் காடும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன இவ்வாறு தாக்குதல் நடத்திய விமானங்கள் நான்குக்கு மேற்பட்டவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இலகு ரக விமானங்கள் இவ்வாறு பறந்து வந்ததாகவும் அந்த விமானங்கள் தமது விமான எதிர்ப்பு படையினால் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ஈரானிய இராணுவத்தினர் தெரிவித்து இருக்கின்றனர் அந்த விமானங்கள் அங்கு பறக்கின்ற காட்சியும் அதனை சுட்டு வீழ்த்துகின்ற காட்சியையும் ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கின்றன ஈரானுடைய அரச தொலைக்காட்சியில் இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதனை அடுத்து தற்பொழுது ஈரான் தமது நாட்டின் மீது அல்லது தமது விமானத்தளங்களை இலக்கு வைத்து திருப்பி தாக்குதல் நடத்தக்கூடும் என்கின்ற காரணத்தினால் தற்பொழுது சர்வதேச விமான பயணங்களை இஸ்ரேல் அதிரடியாக ரத்து செய்துள்ளது அதேவளையில் தமது அதை உயர் போர் விமானங்களையும் பாதுகாப்பான விமானத்தளங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது எவ்வளையும் இஸ்ரேலுக்குள் ஈரான் தாக்குதலை நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கும் இஸ்ரேல் அதி உச்ச பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் லெபனான் ஹிஸ்புல்லா படைகளோ தற்பொழுது லெபனான் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேலிய விமானத்தளங்கள் கண்காணிப்பு மையங்கள் கோலன் குண்டு முகாம்கள் என்பனவற்றை தற்பொழுது தீவிரமாக தாக்கிக் கொண்டிருக்கின்றன ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகள் பறந்து வடிக்கின்ற காட்சிகள் தற்பொழுது கொண்டிருக்கிறது